ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன தான் இருந்தாலும் ரெடி டு ஆக்குபை ப்ராப்பர்ட்டி மாதிரி வருமா சார்? நான் லோன்லாம் ப்ரீ சாங்ஷன் வச்சுருக்கேன், என்னால் லேண்டு வாங்கி வீடு கட்டலாம், டைம் இல்லை, வெயிட்டும் பண்ண முடியாது. 10 நாளைக்குள்ளே பார்க்குற வீட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு பால் காய்ச்சணும். அது மாதிரி எதனா ரெடி டு ஆக்குபையில் ப்ராப்பர்ட்டி இருந்தால் சொல்லுங்கன்ற மாதிரியான என்கொயரிஸ் தை மாதம் பிறந்ததுலேருந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. அவங்களுக்காகவே தேடி பிடிச்சி ஒரு அழகான ரெடி டு ஆக்குபை இண்டிவிஜுவல் ஹவுஸை இந்த வீடியோவில் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேங்க. ப்ராஜெக்டை பற்றி நான் மற்ற விவரங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் என்ன பெருசாக கேட்க போகிறேன், சப்ஸ்கிரிப்ஷன் தான் மக்களே. நம்ம சேனலில் லேண்டு, வீடு, அப்பார்ட்மெண்ட் அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருக்கோங்க. ரீசேல் வீடு, புது வீடு, அப்பார்ட்மெண்ட்ஸு, வில்லா பிளாட்ஸ் அப்படின்ட்டு குறைஞ்ச விலையிலேருந்து மேக்ஸிமம் ரேட் வரைக்கும் எல்லாமே உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். சென்னையில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கோம், நீங்களா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராப்பர்ட்டி பார்க்குற எல்லாருக்குமே நம்ம சேனல் வீடியோஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எலிவேஷன் ஒர்க் சும்மா சூப்பராக பண்ணியிருக்காங்கல்ல, பார்க்கும்போதே எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்னு பாருங்களேன். சிம்பிளாக அழகான ஒரு 2BHK இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க இது. பட் செம்ம சூப்பராக இருக்குது எலிவேஷன். பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜென்ரலாக எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு கலர் காம்பினேஷனில் தாங்க இந்த வீடு அமைக்கப்பட்டிருக்கு. சைடில் இருக்க காம்பவுண்ட்லாம் ஆல்மோஸ்ட் 7 ஃபீட்டுக்கு செம்ம உயரமாக போட்டிருக்கிறதுங்க. கார் பார்க்கிங் ஃபுல்லாகவே டெயில்ஸு. கார் பார்க்கிங்கில் ஃப்ளோரில் மட்டும் இல்லாமல் ஆப்போசிட் வால்லையுமே எல் ஷேப்பில் ஃபுல்லாகவே வந்து டெயில்ஸ் கவரேஜில் கொடுத்துருக்கிறதுன்றது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க. வீட்டுக்குள்ளே நுழையும் போதே நார்மலாக எல்லா இடத்துலையும் இருக்க டைல்ஸ் இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் தான் இருக்குது. எல்லாமே ஆன்டிஸ்கி டைலுங்க, கேஏஜ் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறது. பக்கா குவாலிட்டியில் அமைக்கப்பட்டிருக்க வீடுங்க இது. இந்த வீட்டோட ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நான் சொல்லுனா, வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போதே தெரியுது பாருங்கள், இந்த ஸ்பேஸ் லெஃப்ட் சைடில் விட்டுருக்க இந்த செட் பேக்கும் இது ஆல்மோஸ்ட் 4 அடி அகலங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கேட் போட்டிருக்கு இல்லையா, இந்த சர்வீஸ் ஏரியாவில் உள்ள வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். உங்களுக்கு டிஃபால்ட்டாக மோட்டர் எல்லாமே உள்ளே வந்துடுங்க. உங்களுக்கு சேஃப்டிக்காக அதை கொடுத்துருக்கிறது. சேஃப்டி கிரில் கேட் தாண்டி உள்ள மெயின் டோருக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். என்ட்ரு ஆகும்போது ஸ்ட்ரெயிட்டாக டைரெக்டாக ஆப்போசிட்டில் ஒரு எக்ஸிட் இருக்குது பாருங்கள், அது பேக் சைடில் இருக்க சர்வீஸ் ஏரியா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. பால்கனி ஏரியா கூட சொல்லிக்கலாம், சர்வீஸ் ஏரியா கூட சொல்லிக்கலாம். இந்த வீட்டுக்கு பேக் சைடில் இது மாதிரி இடம் இருந்தாலே இன்னமோ தெரியல, அந்த வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு கிரியேட் ஆகுங்க. ஜென்ரலாக வெளிச்சம் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு விஷயம், ரெண்டாவது யூசேஜுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்க்குறது ஃபுல் சைஸில் இருக்க ஹால். நீங்கள் வந்து பார்க்கும்போது இந்த வீட்டுக்குள்ள பெயிண்டிங் வேலை எல்லாம் 100% முடிஞ்சிருக்கோங்க. ஆல்மோஸ்ட் இப்போவே 90% மேலே வேலை முடிஞ்சு. இது அக்னி மூலையில் இருக்க கிச்சன். ஈஸ்ட் ஃபேசிங் வீடு அப்படின்றதுனால இந்த இடத்துல தான் ஈஸ்ட் ஃபேசிங் வீட்டுக்கு கிச்சன் வரணும். அஸ் பர் வாஸ்துப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணியிருக்கிறதுங்க. இந்த வீடு அழகான இந்த வீடு அமைஞ்சிருக்கிற இடம் நம்ம குடுவாஞ்சேரியிலங்க. குடுவாஞ்சேரியில் குடுவாஞ்சேரி மாடம்பாக்கம்ல தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்குங்க. கரெக்டாக ஜிஎஸ்டி ரோட்லேருந்து 2 கிலோமீட்டர்ஸ், நியர்பை பஸ் ஸ்டாப்லேருந்து 500 மீட்டர்ஸ். நான் சொல்கிறது மாடம்பாக்கம் பஸ் ஸ்டாப்லேருந்து 500 மீட்டர்ஸ், சரிங்களா? ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் கரெக்டாக 2 கிலோமீட்டர்ஸ் தான், ஜிஎஸ்டி ரோட்லேருந்தும் கரெக்டாக 2 கிலோமீட்டர்ஸ் தான். எனி டைம் உங்களுக்கு ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குங்க. அதுதான் இந்த ஏரியாவோட இந்த லொக்கேஷனோட கூடுதல் சிறப்பம்சம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சர்வீஸ் ஏரியா மாதிரி போயிட்டு ரைட் எடுத்தால் காமன் ரெஸ்ட் ரூம், இந்தியன் ஸ்டைலில் காமன் ரெஸ்ட் ரூம் அது. ஸோ உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குது, அது வெஸ்டர்னில் வந்துடுவோங்க. ஒரு 3 இயர்ஸ் பேக்கில் மாடம்பாக்கம்லாம் பெருசாக ஒரு ஏரியாவே இல்லைங்க. ஆனால் இப்போ ப்ரெசன்ட்லி வந்து பாருங்கள், என்ன பெரிய ஃப்ளைஓவர் ரோடு வித்துலாம், கிட்டத்தட்ட 100 ஃபீட் ரோடு அளவுக்கு அகலமான ரோட்ஸ்லாம் போட்டாச்சு. ஃப்ளைஓவர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் குடுவாஞ்சேரி வெஸ்ட்டோட டெவலப்மெண்ட் பயங்கரமாக இருக்குது. என்னமோ நேஷனல் ஹைவேஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரியான அந்த டிஃப்ரென்ஸ், அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்குங்க. குடுவாஞ்சேரி ஈஸ்ட் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்டாக இருக்கோ அதே டெவலப்மெண்ட் உங்களுக்கு குடுவாஞ்சேரி வெஸ்ட்லேயும் இருக்குது. அதே ஸ்கூல்ஸ், அதே மாதிரியான பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் இங்கேயும் இருக்குது, சரிங்களா? அதுதான் டெவலப்மெண்ட். இது இல்லை அங்கே நல்லா இருக்கும், இங்கே தண்ணி நிற்கும், அதெல்லாம் சும்மா ரூமருங்க, அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே இருக்கிற ஒரு எக்ஸிட். நான் சொன்னேன் இல்லையா பேக் சைடில் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்ட்டு, அதுதான் இந்த ஸ்பேஸ். 5 ஃபீட்டுக்கு நல்லா செம்ம பெரிய ஸ்பேஸு. நீங்கள் ஜென்ரலாக நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபேமிலியாக இருக்கவங்களேன், சில பேருக்கு துணி துவைக்கிறதுலாம் கொஞ்சம் வெளியே கொண்டு போனால் ஈஸியாக இருக்கும். சில பேர் மாடிலாம் எடுத்துகிட்டு போயிட்டு கஷ்டப்படுவாங்க துணி துவைக்கக்குள்ளே வெயிலில் உட்காந்துட்டு. இதை துணி துவைக்க யூஸ் பண்ணிக்கலாம், சாமான் துளக்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பேஸை, நல்லாயிருக்கும். உங்களுக்கு பெரிய பெட்ரூம் இது. ஆக்சுவலி நான் மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்லிட்டேன், ஆக்சுவலி அந்த சைஸ் தான் இருக்கும். மாஸ்டர் பெட்ரூமும் இதுவும் ஒரே சைஸ் தான், பட் பக்கத்து பெட்ரூமில் தான் அட்டாச் ரூம் இருக்குது. சரி, பேக் டு த பாயிண்ட். இது ஒரு ப்ராப்பர் டிடிசிபி அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டுங்க. 1100 சதுரடி லேண்டு, 850 சதுரடி பில்டிங், 2BHK வீடு. ஆப்போசிட்டில் எல்லோ கலர் அடிச்சிருக்கு இல்லையா, டெஸ்டிங்காக பார்த்தது அந்த கலர் தான் உங்களுக்கு வரப்போகுது. அங்கே தான் நம்ம டிவியும் பிளேஸ் பண்ண போகிறோம். இது மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமும் பக்கத்து பெட்ரூமும் ஒரே சைஸ் தான், நல்ல பெருசாகவே இருக்கும். உங்களுக்கு உள்ள அட்டாச் ரெஸ்ட்ரூம் வந்துடும். ஸோ 1100 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 850 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் அமைஞ்சிருக்க இந்த வீட்டோட ப்ரைஸ் ரொம்பவே ரீசனபிளான ப்ரைஸ் தான். இப்போ இருக்க மார்க்கெட் கண்டிஷனில் குறைஞ்சது 60 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக வீடுகளே இல்லை அப்படின்ற காலகட்டத்தில் நம்மளோட இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் உண்மையிலேயே ரொம்ப கம்மி தாங்க.
ப்ரைஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க, செக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ப்ரைஸை செக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரியுற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். இது ஒர்த்தான வீடுங்க, முழுக்க முழுக்க தரமான மெட்டீரியலை அழகாக சூப்பராக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட். ஸ்கொயர் ஃபீட் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிற லேண்டை யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி மேக்ஸிமம் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ குவாலிட்டியில் அதை கொடுத்துருக்க ப்ராஜெக்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஸ்க்ரீனில் தெரியுற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். பிலோ 60 lakhs குடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி ரோட்லேருந்து வெறும் 2 kilometers ஒன்று ஏதோ அங்கிட்டு இங்கிட்டு 1-2 வீடு மட்டும் தாங்க இருக்கு. அதனால இது மாதிரியான வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியுற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு இமீடியட்டா சைட் விசிட் வந்து பாருங்க. மக்களே, இது மாதிரி தேடி ஓடி அலசி அரைஞ்சி வீடு லேண்டு அபார்ட்மெண்ட் அடுத்தடுத்து உங்க ப்ராஜெக்ட் கொண்டு வந்துட்டே இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கூடவே பெல் ஐக்கனை டேப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.